ஜாக்கி விநாயகருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த வயசுவ சைனிங் இது சர்வைவர் நிகழ்ச்சி நவம்பர் 17 அன்று உங்களுக்கு வழங்கக்கூடிய ப்ரோமோ 1 அண்ட் 2 ரிவ்யூ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னா, டாஸ்க்கு வந்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கும் போது பழ கதை ஒன்று சொல்கிறார் அர்ஜுன் சார். என்னென்னா, இந்த இப்பயும் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க, அவர் கூட அதாவது நடிகர் கழகம் கூட நடிச்சு அத்தனை ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, டைம் 7 மணினா 7 மணிக்கு மேக்கப்போட வந்து உட்காந்துருப்பா, அப்புறம் 7 மணிக்கு அங்கே மேக்கப்போட உட்காந்துருப்பா, 5:30க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்புவார். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 7 மணிக்கு இவர் கூட ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காரு போல, ஏதோ முதல் வசந்தமா உதயம் முதல் உதயம் ஏதோ ஒரு படம், அதில் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 7 மணிக்கெலாம் மேக்கப்பில் வந்து உட்காந்துருக்காரு. இவர் 7:30க்கு ஒரு காரில் வந்திருக்காரு. காரில் வந்ததுமே எதிர்க்க சேகாஜ அவர்கள் வந்து உட்காந்துருந்து பார்த்துமே ஒரு காரை விட்டு இறங்கிட்டு பின்னாடி பக்கமாக காமோட குதி ஏறி குதிச்சுட்டு வந்து அப்படியே உள்ளேருந்து ஷெட்லேருந்து வர மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சிவாஜி சொல்லியிருக்காரு, என்னடா காமௌண்ட் ஏறிட்டே அப்படின்னு நக்கல் விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நக்கல்லாம் வந்து பயங்கரமான அடிக்கிறதுல அவர் அடிச்சுக்கவும் முடியாது. இல்லை, இதில் இவர் சொல்லும்பொழுது இவர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயந்துருந்துருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக சொன்னார். ஏங்க, இவர் நடிக்கவே 35 படத்தில் அவர் நடிப்பே வரலங்க, வெறும் புரூஸ் லீ மாதிரி சண்டை மட்டும் போட்டுட்டு இருந்தவர். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 7 மணிக்கெலாம் வந்து நடிப்பு நடிகர்களில் வந்து உட்காந்துருக்காரு, அது எப்படி இருக்கும், அதுதான் இருக்கிற மேட்ரு. ஓகே. ஸோ செகண்டு ப்ரோமோ தான் ரொம்ப ஃபன்னியான ப்ரோமோ தான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பண்ணி தான் செகண்ட் ப்ரோமோ பண்ண வந்தேன், ஃபன்னி தான். செகண்ட் ப்ரோமோ வந்து ரிவார்ட் டாஸ்க் குரூப்பாக பிரிச்சுடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலுக்குள்ளார போயிட்டு ஒரு அந்த ஏதோ ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, பால் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு பொட்டியை திறந்து அந்த பொட்டியில் பசில்ஸ் இருக்குது, அதாவது இமேஜஸ் இருக்கு. நம்ம மெமரி கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான். 14 இமேஜஸ் இருக்கு. 14 இமேஜஸ் கரையில் இருக்கணும், அங்கிருந்து செய்கையில் சொல்லணும். அதேதான். அப்போ வந்து என்னன்னா, ஒரு ஒரு சிம்பிளுக்கு சொல்ல சொல்ல இவங்க அதை வந்து மாத்தலாம். வந்து ஏதோ காட்டுறாங்க, வரைஞ்சு கூட காட்டுறாங்க, ஏதோ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம், அங்கிருந்து செய்யறது இவங்க இங்க மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அது வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி போகும் நினைக்கிறேன். அதே ஆர்டர்ல வைக்கணும், அங்க இருக்கிற இமேஜஸ் அதே ஆர்டர்ல இங்க இவங்க ரிப்ளிகா பண்ணணும், அதுதான் வந்து மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அது இனி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்காம அங்க இருந்து காட்டுறாரு. ஆக்சுவலி என்னப்பா, உங்க ஆள் கூட ஏதோ சொல்றாரு அப்படின்னு விக்ராந்த் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், அங்கேருந்து அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் பார்த்துமே ஒரே வார்த்தை சொன்னப்பல விளங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸோ ஃபனி, இந்த ரெண்டு ப்ரோமோவும் நல்லா இருந்தது. உங்களோட குரூப் யாருங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்ராந்த், வெனேசா, இனிகோ அண்ட் அம்ஜத் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாராயண, விஜயலட்சுமி, கேஷ் அண்ட் உமா இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உமா நாராயண் போய் எடுத்துட்டு வர்றதா இருக்கட்டும். இங்க இருக்கிற வந்து கேஷும் இவங்க சைடுல வந்து விக்ராந்த், வனேசாவும் இங்க இருப்பாங்க. அங்க வந்து அம்ஜித்தும் அவர் பேர் என்ன, இனிகோவும் போவாங்க. ஸோ இதுதான் மேட்ரு, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. எஸ், ஸோ யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்றதும் இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது பின்னாடி உங்களை தெரியப்படுங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதில் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.